மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து டெல்லியில் பாஜக தலைவர் நட்டாவின் இல்லத்தில் ஆலோசனை. 400 இடங்கள் என்ற இலக்கை எட்டாதது தொடர்பாக அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் விவாதித்ததாக தகவல். டெல்லியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் இல்லத்தில் JDU தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. புதிய அமைச்சரவையில் ரயில்வே உட்பட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை பெறுவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நாளை மாலை 5 மணிக்கு சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவை 8ஆம் தேதி பதவியேற்கிருப்பதாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடி முறைப்படி தேர்வு. மோடி தலைமையிலான அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக சந்திரபாபு, நிதிஷ்குமார் எழுத்துப்பூர்வமாக அளித்தனர். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் இன்று மாலை அண்ணா அறிவாலயம் வருகை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற உள்ளதாக தகவல். சந்திரபாபு நாயுடு பதவியேற்கும் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல். 9ஆம் தேதி ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பார் என கூறப்பட்ட நிலையில் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களின் பட்டியலுடன் குடியரசுத் தலைவரை சந்திக்கிறார் தலைமை தேர்தல் ஆணையர். தேர்தல் ஆணையர்கள் சந்திப்புக்கு பிறகு அதிக எம்பிக்கள் உள்ள கட்சியை ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுப்பார் என தகவல். நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்காக மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் பைடன். இரு நாடுகளின் உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை தகவல். நிதிஷ்குமார் குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் தவறான செய்தி பரப்புவதாக ஐக்கிய ஜனதா தளம் குற்றச்சாட்டு. தொடர்ந்து 3வது முறை தோல்வியால் இந்தியா கூட்டணியினர் நிலை தடுமாறுவதாக கடும் விமர்சனம். மக்கள் தீர்ப்பை கௌரவிக்கும் வகையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக மோடி ஒருமனதாக தேர்வு. வளர்ந்த நாடாக இந்தியாவை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என சந்திரபாபு வேண்டுகோள். டெல்லியில் கார்கே வீட்டில் கூடி இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை. பாஜக ஆளக்கூடாது என்ற மக்களின் விருப்பத்துக்கு ஏற்ப தேவையான நேரத்தில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூட்டத்துக்கு பின் கார்கே பேட்டி. டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளதாக தகவல். போதிய எம்பிக்கள் இல்லாததால் புதிய அரசமைக்க இந்தியா கூட்டணி முயற்சி செய்யாது என்றும் டெல்லி வட்டாரங்கள் தகவல். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுகிறது காங்கிரஸ் கட்சி. எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல்காந்தி தேர்ந்தெடுக்கப்படலாம் என கட்சி வட்டாரங்கள் தகவல். தமிழகத்தில் பாஜகவுக்கு கிடைத்திருப்பது தோல்வி அல்ல என அண்ணாமலை கருத்து. நோட்டாவுடன் போட்டி போட்ட கட்சி என்று கூறிய நிலை மாறி வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படும் கட்சியாக மாறியுள்ளதாக பேட்டி. ஓ, பாஜகனா 25% வாக்கு வங்கி கிடைக்கணும் அப்படிங்கறத உங்க கேள்வியினுடைய உட்பொருள். அதான் எக்ஸ்பெக்டேஷன். அதனால அந்த அளவுக்கு நாங்க எக்ஸ்பெக்டேஷன் உயர்த்தி இருக்கோம் இல்லைன்னு நாங்க கட்சி தொண்டர்களை அழைக்க ஓபிஎஸ்கே எந்த உரிமையும் இல்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேட்டி. கட்சி மீது உண்மையான பாசம் இருந்திருந்தால் பாஜக பக்கம் சென்று அதிமுகவுக்கு எதிராக போட்டியிட்டிருக்க மாட்டார் என்றும் கருத்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 54,400 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒடிசாவின் பாஜகவின் 1வது முதலமைச்சர் பதவிக்கு 7 பேரின் பெயர்களை கட்சி பரிசீலிப்பதாக தகவல். தர்மேந்திர பிரதான், சம்பித் பத்ரா, ஜூயல் ஓரம் ஆகியோர் பெயர்கள் முன்னிலை வகிப்பதாகவும் தகவல். ஒடிசாவில் 24 ஆண்டுகளாக பணியாற்றியதால் தேர்தல் தோல்விக்காக அவமானப்படவில்லை என நவீன் பட்நாயக் கருத்து. வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்த மக்களை 70%-ல் இருந்து 10%-ஆக குறைத்துள்ளதாக பெருமிதம். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் காங்கிரஸ் அலுவலகத்தில் குவிந்த பெண்கள். 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என கூறி பிரச்சாரத்தில் காங்கிரசார் வழங்கிய கேரண்டி அட்டையுடன் முற்றுகை. BE, BTEC உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். இதுவரை 2,43,000 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தகவல்.
நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 74 பெண்கள் வெற்றி பெற்று எம்பியாக தேர்வு. கடந்த தேர்தலில் 78 பெண்கள் தேர்வான நிலையில் தற்போது 4 இடங்கள் குறைவு. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் பெட்ரோல் டீசல் வாகனங்கள் விற்பனையை முற்றிலும் கட்டுப்படுத்த நடவடிக்கை. மின்சார வாகனங்களை அதிகளவில் விற்பனைக்கு கொண்டுவர திட்டமிட்டிருப்பதாக நிதின் கட்கரி அண்மையில் தகவல். தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து நீடித்து வரும் குடிநீர் தட்டுப்பாடு. சஞ்சய் கேம்ப் பகுதியில் டேங்கர் லாரியில் நீண்ட பைப்புகளை போட்டு குடங்களில் குடிநீர் நிரப்பிய மக்கள். டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி. நியூயார்க்கில் நடந்த போட்டியில் அயர்லாந்து அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தகவல்.